நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் இந்த லாக்டவுன்னால தான் உங்களுடைய சில முக்கியமான சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியல. ஏன்னா வீட்டில் இருந்து நான் பேசுகிறதுக்கும் ஆஃபீஸில் போய் பேசுகிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது, டெக்னிக்கல் வித்தியாசங்கள். எதையுமே முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடன் நான். உங்களை வந்து எல்லா நிலைகளிலே உங்களுக்கு ஒரு முழுமைத்தனத்தை ஒரு எளிமையாக புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் தான் வந்து இந்த லாக்டவுன் இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும்ன்ட்டு இழுத்துக்கிட்டே போது இன்னும் 15 நாள் ஆயிடும் கொடுத்துருது. அதனால தான் திருப்பி திருப்பி வேறு சில வித்தியாசமான விஷயங்கள், இப்போ கிரக அவஸ்தைகள் பற்றிலாம் வந்து சொல்ல ஆரம்பித்தோம். ஆனால் பாவக சுபத்துவம் அதை வந்து கொஞ்சம் பொது வீடியோவை போட்டோம். அதற்கடுத்த வீடியோக்கள்லாம் பாவக சுபத்துவத்தை பற்றி பிரிமியம் வீடியோக்களில் போடணும்னு நினைக்கிறேன். நான் நினைப்பதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்து ஆஃபீஸ் அலுவலகத்துலேயும் வீட்லேயும் இருக்கிற அமைப்பினால நான் உங்களுக்கு சில விஷயங்களை பேச முடியலன்றதான் பிரீமியம் வீடியோவில் உண்மை. ஆயினும் ஆயிரக்கணக்கான கேள்விகள், உண்மையிலே ஆயிரக்கணக்கான கேள்விகள் பிரீமியம் வீடியோவில் இருக்குது. ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட இன்னும் லட்சங்களை தொடும் போல தெரியுது. இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதத்துலலாம் 1 லட்சத்தை தொற்றும் போல தெரியுது. இத்தனை கேள்விகளுக்கும் வந்து முறையான பதில்களை என்னுடைய வாழ்நாளில் சொல்லவே முடியாது. சாதாரணமாக வந்து எவ்வளோ கேள்விகள் முத வந்து ஆப் வடிவமைச்சு கொடுத்தவங்க பிரீமியம் வீடியோவுக்கு வந்து இதே கொடுக்கல, ஏன்னா கமெண்ட் ஆப்ஷனே கொடுக்கல. நான் தான் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு 1 மாதம் கழித்து தான் அந்த கமெண்ட் ஆப்ஷனே கொடுக்க சொன்னேன். கமெண்ட் ஆப்ஷன் கொடுக்க முடிஞ்சது. இன்றைக்கு சில இதை பார்ப்போம், சில விஷயங்களை. போன வீடியோவில் வரைக்கும் 9 கிரகங்களுடைய தசை அமைப்புகளை வந்து சொல்லியாச்சு. ஆனாலும் அது வந்து ஒரு முடிவற்றது அல்ல. ஜோதிடத்தில் சந்தேகங்களுக்கு முடிவே இல்லை. ஜோதிடமும் பிரபஞ்சமும் ஒன்று தான், நீண்டுகிட்டே போகும், விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். வாழ்நாள் முழுக்க ஜோதிடத்தில் சந்தேகத்தை பேசிக்கொண்டிருந்தே இருந்தாலும் ஏதேனும் ஒரு சந்தேகம் யாராக இருந்தாலும் இருந்தே தீரும். அவருடைய நாலெட்ஜில் அதை தெரிந்து கொள்வார், அல்லது குருவோட நாலெட்ஜிலோ, அல்லது அடுத்தவரோட நாலெட்ஜிலோ, அல்லது புத்தகங்களை வைத்தோ, அல்லது தன்னுடைய அனுபவத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் அவர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவார். இப்போ சுகுமாரன் கிருஷ்ணன் கிரக அவஸ்தைகளின் தொடர்ச்சி பற்றி பார்க்கிறேன், அதனை முழுதும் விளக்குங்கள். கண்டிப்பாக ஒரு 15 நாள் ஆகட்டும், அந்த லாக்டவுன் முடிஞ்சவுடனே வேறு விதமாக கிரக அவஸ்தைகள் தவிர கிரக யுத்தம், கிரக யுத்தத்தில் உள்ள சில நுணுக்கங்கள், கிரக அவஸ்தைகளில் அந்த தீப்த அவஸ்தையெல்லாம் அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, அதில் உள்ள சில நுணுக்கங்கள் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. அதை விட முக்கியமாக இந்த கிரகத்துடைய நித்திய கர்மாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நித்திய அவஸ்தைகள் இருக்குது, அதையும் ஒரு வீடியோவாக ஆனால் கட்டம் போட்டு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள், அதை கட்டம் போட்டு ஒரு 15 நாள் பொறுத்துக்கோங்க. சரி, முரளி கிருஷ்ணன் மிருத்யு அவஸ்தையில் இருக்கும் கிரகம் குரு அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தால் வலுவடையும் என்று பொருளா, விளக்கவும். ஏன் குரு அல்லது பௌர்ணமி சந்திரன் சுபத்துவமாக இருந்தாலும் நான் கொண்டு வந்துடுவோம். மிருத்யு அவஸ்தை அதாவது வயோதிக அவஸ்தை, ஒரு கிரகம் ராசியிலோ அல்லது ராசி முடிவிலோ, ராசி ஆரம்பத்தில் அல்லது ராசி முடிவில், அதாவது மிருத்யு அவஸ்தைன்றது ஒரு சாகப்போற நிலைமை, வயோதிகத்தில் ஒரு எல்லா வித அந்த கிரகம் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறது அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வச்சுக்கலாம். அதாவது மிருத்யு அவஸ்தை பால எவ்வன குமார அப்படின்ற ஒரு அவஸ்தைகள் வரும்போது வாலிபம், ஒரு குழந்தையாக இருக்கிறான், வாலிபனாக இருக்கிறான், மத்தியம வயதில் இருக்கிறான், வயோதிகனாகிறான், சாகும் அமைப்பில் மிருத்ய அவஸ்தையில் இருக்கிறான் அப்படிங்கிற போது, அதுலேயும் ஒரு 2 நுணுக்கங்களை சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லியிருந்தேன்னா, ஆண் ராசிக்கு ஒரு அமைப்பு, பெண் ராசிக்கு ஒரு அமைப்பு. ஆண் ராசி அமைப்பில் அதாவது மிருத்ய அவஸ்தையில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது, அதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அவஸ்தை என்பதே ஒரு கிரகம் 5 டிகிரியில் இருக்கிறதா, 10 டிகிரியில் இருக்கிறதா, 15, 20, 25, 25 முதல் 30 டிகிரி, இந்த 25 முதல் 30 டிகிரின்றது மிருத்யு அவஸ்தைன்னு சொல்லப்படுகிறது. 0 to 5 டிகிரி வந்து அந்த பால அவஸ்தைன்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து பிறந்த குழந்தை, அப்போ தான் பிறந்த குழந்தைக்கும் அந்திம காலத்தில் வாழ்க்கை கடமைகளை முடித்து விட்டு உலகை விட்டு வெளியேறப்போகின்ற ஒரு 80-85 வயது கிழவனுக்கும் நிறைய பொருத்தங்கள் இருக்கின்றன. அதாவது எதையும் சுயமாக செய்ய முடியாத நிலைமை. நீங்கள் கேட்குற மிருத்யு அவஸ்தைன்றது ஒரு கிரகம் அந்த ராசியை விட்டு வெளியே போக போகின்ற ஒரு நிலைமை என்று பொதுவாக சொன்னாலும், அந்த மிருத்யு அவஸ்தையிலும் ஒரு நுணுக்கமாக பெண் ராசியில் இருக்கின்ற கிரகங்களுக்கு தலைகீழாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண் ராசிக்கு ஒரு விதம், பெண் ராசிக்கு ஒரு விதம். ஆக நிறைவு ஆரம்ப முதல் 5 டிகிரி, 0 to 5 டிகிரி, 25 to 30 டிகிரி இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். 0 to 5 டிகிரி, 25 to 30 டிகிரி இந்த எஜ்ஜில் இருக்கின்ற கிரகங்கள் மிருத்யு அவஸ்தை என்று சொல்லப்படக்கூடிய இயல்பாக செய்ய முடியாத நிலைமையில் தன்னுடைய அமைப்புகள் இருப்பதாக சில இது சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே நம்முடைய சுபத்துவ சூட்சும வாழ்வு விளக்கங்களில் வந்து எத்தகைய நான் இதை வந்து நிறைய இடத்துல கவனிச்சிருக்கிறேன், எந்த ஒரு குறை அமைப்பிற்கும் எந்த ஒரு அமைப்பிற்கும் நிவர்த்தி சுபத்துவம். கிரகங்கள் ராசி கட்டத்தில், இந்த ராசி கட்டத்தில் பாவகத்திலெல்லாம் சுபத்துவம் பார்க்கக்கூடாது. அம்சம்ன்றது அந்த சுபத்துவத்தின் செகண்டரி, அடுத்த படிநிலை. ராசி கட்டத்தில் இப்போ நீங்கள் கேட்டீங்க, மிருத்யு அவஸ்தையில் இருக்கும் கிரகம் குரு அல்லது பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருந்தால் அது வலுவடையும் என்று பொருளா? சுக்கரனுடைய தொடர்பில் இருந்தாலும் வலுவடையும். சுபத்துவம் என்பது அதிக சுபத்துவம், அதையும் நான் சொல்லிடுறேன் இல்லையா. குரு கடகத்தில் இருக்கும் குரு அதிகமான சுபத்துவத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் மிக அதிகமாக குருவிற்கு நிகரான, குருவை விட ஒருபடி மேலான ஒரு அமைப்பில் நம்முடைய சுபத்துவத்தை தருகின்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் இதை வந்து நான் மிருத்யு அவஸ்தைக்காக மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எத்தகைய ஒரு பாவத்துவ, எத்தகைய ஒரு பலமிழந்த, வலுவிழந்த, நீச்சமான, பகை வீட்டில் இருக்கின்ற, வக்கரமடைந்திருக்கிற அத்தனை அமைப்புகளையும் தான் மிகவும் வலுவிழந்த ஒரு நிலையில கூட ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால், அதுக்கு தான் அந்த 4 கிரகங்கள், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இதில் அந்த குரு, இந்த 4 மேலாக பௌர்ணமி சந்திரன் இருந்தால் அந்த கிரகத்துடைய அத்தனை பலவீனங்களும் அழிந்து போய் அந்த கிரகம் தன்னுடைய இயல்பான ஒரு தன்மையை, தன்னுடைய உயிர் ஜட காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் கடைசி விதிங்க. எந்த ஒரு நிலையிலையும் எத்தனை துணை அமைப்புகளையும் பார்த்து, இப்போது நம்ம சொன்ன கிரக அமைப்பு, யுத்தம், அஸ்தங்கம், வக்கரம் எல்லாவற்றையும் நீக்குகின்ற அமைப்பு சுபத்துவ அமைப்பு, எல்லாமே இருந்தும் அவற்றை இழக்கின்ற அமைப்பு பாவத்துவ அமைப்பு, செவ்வாய் சனி ராகு பாவத்துவ அமைப்பு. ஆகவே முரளி கிருஷ்ணன் எந்த ஒரு அவஸ்தை, யுத்தம், பகை, நீச்சம் எதில் இருந்தாலும் அதற்கு சுபத்துவம் மட்டும் கிடைத்து விட்டால் குருவின் பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டது அதுதான். அந்த கோடி நன்மைன்றதுல அந்த கோடி பலவீனங்களை அந்த குரு இழக்க வைக்கிறார். அந்த கோடி பலவீனங்களை அந்த குரு வந்து நீக்கி அந்த கிரகத்தை வந்து தூக்கி நிறுத்துகிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஆகவே இது வந்து எந்த நிலையிலையும் மாறாது. சுபத்துவம் ஒரு கிரகத்திற்கு கிடைத்து விட்டால் பாவ கிரகமாக இருந்து கூடுதல் சுபத்துவத்தோடு சூட்சும வலுவும் அந்த கிரகம் அடைந்து விட்டால் அந்த கிரகம் அந்த மனிதனுக்கு தேவையான உயிர் ஜட சுப காரகத்துவங்களை செய்யும். அதுதான் ஃபைனல். நீங்கள் எந்த நிலைமையில் சுற்றி 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 வந்தாலும் நான் திருப்பி திருப்பி சுபத்துவம் சூட்சுமோடுக்கு தான் வந்துடுவேன். ஏன்னா என்னுடைய கடைசி ஆராய்ச்சி ஆய்வுகளின் கடைசி முடிவில் வந்து நின்னது இந்த சுபத்துவ சுற்றுமோட விஷயங்கள் தான். ஆகவே எதற்கும் நீங்கள் இதை பார்க்க வேண்டாம். அந்த குரு அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்வையினா சுபத்துவம் தானே. சரி, அப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஜாகீர். ஜாகீர் என்ன கேட்குறீங்க, நவ கிரகங்கள் அளிக்கும் கலா பரிமாண எண்களை கொண்டு இந்து லக்னம் கணிக்கப்படுகிறது. சரி, அப்படி என்றால் அனைத்து கிரகங்களும் இழந்து இணைந்து தன் ஒளியை இந்து லக்னத்திற்கு தருகிறது என்றுதானே பொருள். ஜாகீர் வித்தியாசமான சிந்தனை. நீங்கள் என்ன கேட்குறீங்க, 9 கிரகங்களுடைய கலா பரிமாண எண்களை கொண்டு இந்து லக்னம் கணிக்கப்படுகிறது. அப்படி என்றால் அனைத்து கிரகங்களும் இணைந்து தன் ஒளியை இந்து லக்னத்திற்கு தருகிறது என்றுதானே பொருள். இந்து லக்னம் என்பது ஒளி பொருந்திய இடமாக எடுத்துக்கொள்ளலாமா, அதில் அமரும் இருள் கிரகங்கள் ஒளித்தன்மை அடையுமா? ஐயா பதில் தரவும் இல்லை. அதாவது மகாபுருஷர் காளிதாசர் அவர் ஏதோ ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கணக்கு இந்து லக்னமும் ஒரு துணை அமைப்பு தான். அவர் ஏதோ ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். அவருடைய இந்த கலா பரிமாண எண்கள் அப்படின்னு சொல்வதற்கு கிரகங்களின் ஒளி வீச்சு அளவுன்னு அர்த்தம். அதில் வந்து ஒரு மகாபெரிய சூட்சமம் இருக்கிறது. அந்த 120 இதை வந்து ஒரு பெரிய அமைப்பு, நல்லா புரிஞ்சுக்கங்க. பராசரர் சூரியனுக்கு 6 வருடம் தான் கொடுத்திருக்கிறார். இந்த பூமிக்கு ஒளியை அதிகமாக வழங்குகின்ற, ஒளியை அதிகமாக வழங்குகின்ற
முழு முதல் மூல கிரகமான சூரியனுக்கு 6. அதே நேரத்தில் மகாகவி காளிதாசர் சூரியனுக்கு அடுத்த ஒளி அளவாக சொல்லுகின்ற 12 எண்களை தருகின்ற சுக்கிரனுக்கு தசையின் மிக நீண்ட காலமான 20 கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல தசாபக்தி அமைப்புகள்லேயும் கூட ஒளி அமைப்புகள்லேயும் வேறு விதமான சூட்சுமங்கள் இருக்கின்றது பராசருடைய இதிலே தெரியுது. அதாவது பேசிக்காக வந்து ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி ஜாகிர், பேசிக்காக ஜோதிடத்துடைய அமைப்புகளை புரிஞ்சுக்கன்னா கணக்குகளை புரிஞ்சுக்கணும். கணக்குகள் ஏன் வந்தன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சில விஷயங்கள் பட்டுன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சோம். இந்த இந்து லக்கணத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறார் மகாகவி காளிதாசர், ஏதோ ஒன்று சொல்கிறார். ஞானிகள் வந்து எப்பொழுதுமே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதுமே வந்து மூலத்தை அவங்க விளக்கி சொல்லவே இல்லை. ஒருவேளை அந்த மூலம் அவர்களுக்கு நேரடியாக அருளப்பட்டதாக இருக்கலாம், அவர்களுக்கே தெரியாததாக இருக்கலாம், அவர்கள் கணக்கு போட்டு சொல்லாததாக இருக்கலாம். பராசர மகரிஷி வந்து 120 வருஷங்களாக தசாபக்தி வருடங்களை பிரித்ததற்கான காரணம் அவர் சொல்லவே இல்லை. 120 அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ராசி சக்கரம் 3 120 பிரிக்கப்படுகிறது. 360 கொண்ட வான்வெளியை ராசி சக்கரம் தலா 3 120 கொண்ட முக்கோணங்களாக, அதான் கடகம் டு மேஷம் டு கடகம், கடகம் டு விருச்சிகம், மீனம் டு விருச்சிகம் டு அந்த மீனம் டு தனுசு டு மீனம், இந்த மாதிரியான ஒரு 4 பகுதிகளாக அவைகள் பிரிக்கப்படுகின்றன. அந்த பிரிக்கப்படுகின்ற அமைப்பு வந்து 120 120 பகுதி கொண்டது. இந்த 120 நான் ஜோதிடமனம் தேவரகசியமோ அல்லது உள்ள உங்கள் ஜாதகம் யோக ஜாதகத்திலேயே அந்த 120 மிக மிக முக்கியமான எண் அப்படின்றத கொடுத்துருக்குறேன். அந்த 120 என்பது எப்படி வந்தது அப்படின்றத கொடுத்துருக்குறேன். 120 நம்முடைய சுவாசமான, நம்ம வந்து ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம், அதற்கும் தொடர்பு இருக்கிறது. அதே மாதிரி 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இந்த மூன்றின் கூட்டல் கழித்தல் வகுத்தல் ஆகியவை 120 வந்து முடியும். அது எப்படின்னு உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமானதில் அந்த 120 கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இதுக்கும் இப்போ நான் ஏன் இதை வந்து தெளிவாக சொல்லலைன்னா, இதற்கும் ஒரு பிளாக் போர்டு தேவைப்படும். ஏன்னா எழுத்தால் எழுதிடலாம், அது பிரிண்ட் அடிச்சிடும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோவில் பேசும்போது சில சங்கடங்கள் இருக்கின்றன. ஆகவே ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இந்த 120 ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆக அந்த 120 ஏதோ ஒன்று இருக்கிறது, அவர் அதை தெளிவாகவே கொடுத்துருக்கிறார். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள், 1 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்னு மகாகவி காளிதாசர் இந்து லக்கணத்திற்கு கிரக கலா பரிமாண எண்களை கொடுத்ததில் மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கிறது. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர் 46 ஒதுக்கிட்டார், 30+16 46 ஒதுக்கிட்டார். 46 ஒதுக்கிவிட்டு மீதம் 74 வந்து தலா 5 கிரகங்களுக்கு அவர் பிரித்து கொடுக்குறார். பஞ்சபூத கிரகங்களுக்கு அவர் அதை பிரித்து கொடுக்குறார். அது ஒரு மகா நுட்பமான ஒரு கணக்கு. அதுலேயே நமக்கு சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துகிறார். சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், நம்முடைய பூமிக்கு அதிக ஒளியை கொடுக்கின்ற கிரகம் சூரியன், அதற்கு 30 எண் கொடுக்குறார். அதற்கடுத்து சூரியனுக்கு அடுத்து இரவில் அதிக ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரனுக்கு அவர் 16 கொடுக்குறார். கிரக கலா பரிமாணம், கிரகங்களின் கதிர்வீச்சு அளவு, அதுதான் அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இதான அர்த்தம். ஆக இதில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது. அதற்கு அடுத்து என்ன பண்ணுறாரு, 12 எண்ணை கொடுக்குறார் சுக்கிரனுக்கு. குருவுக்கு கூட கொடுக்கல, 12 எண்ணை சுக்கிரனுக்கு கொடுக்குறார். அந்த சுக்கிரனுக்கு கொடுக்கும்போது சுக்கிரனுடைய ஒளித்திறன் அதிகமானது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விடிவெள்ளின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கே அவர் வந்து அந்த விடிவெள்ளின்ற அளவுக்கே கொடுக்குறார். மகாகவி காளிதாசனும் மூல நூல்களில் வந்து குரு சுக்கர வரிசையை மாற்றி சுக்கர குரு வரிசன் தான். இயற்கை சுவர்களை உத்தரகாலாமிரத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது இயற்கை சுப கிரகங்களின் வரிசையை உத்தர காலாமிரதத்தில் மகாவருஷ காளிதாசர் குறிப்பிடும் பொழுது சுக்கிரன், குரு, வளர்பறை சந்திரன், தனித்த புதன் அப்படின்னு தான் சொல்கிறார். அவர் வந்து குரு சுக்கரன்னு சொல்லலை. அதே நேரத்தில் மற்ற மூல நூல்கள் குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன்னு சொல்லுது. ஆக எல்லாவற்றிலும் கருத்து பேதங்கள் நிச்சயமாக மூல நூல்களிலேயே இருக்கின்றன. நாம் தான் அதற்கான காரணங்கள் என்ன ஏதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ மகாகவி காளிதாசர் மற்ற இடங்கள் இல்லாமல் இந்து லக்கணத்துக்கான சில விஷயங்களை அவர் சொல்கிறார் இல்லையா. அப்போ அங்கே அவர் 12 எண்ணை சுக்கிரனுக்கு, அதாவது குருவிற்கு 10 எண்ணம் சுக்கிரனுக்கு 12 எண்ணம் கொடுத்ததுலேயே அதற்கான விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. அவர் அந்த ஒளி அமைப்புகளில் அவர் வந்து கருத்து வேறுபாடு கொள்ளுகிறார். அது ஏன்னு சொல்லிட்டு சுபர் அசுபர் அமைந்த சுட்சுமம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதில் ஏதாவது இந்த வீடியோவில் புரியாதவர்கள் சுபர் அசுபர் அமைந்த சுட்சுமம்னு தமிழில்
டைப் படிச்சிங்கனாலே கூகுளில் என் கட்டுரைக்கு தான் போயிடும். உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைக்கு போகும். அதில் வந்து நான் அதை 3-4 வாரங்களாக அதை எழுதியிருக்கிறேன். அதை படிங்க. இன்னும் கொஞ்சம் நாலெட்ஜு, இந்த ஒளித்தன்மையை பற்றிய நாலெட்ஜு வரும். அப்போ அந்த சுக்கிரனுக்கு 12, குருவுக்கு 10 கொடுக்குறாரு, புதனுக்கு 8 கொடுக்குறார். அப்போ அந்த சுபகிரக வருஷம் அதில் வருது. செவ்வாய்க்கு 6 கொடுக்குறார். 6ன்ற போது சூரியனை விட 5 மடங்கு குறைவான ஒளித்திறனை கொண்ட செவ்வாய் அப்படின்னு நீங்கள் அதை எடுத்தணும். அப்போ சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, செவ்வாய்க்கு 6. இங்கே அந்த பாப தத்துவம். அப்புறம் 1 அப்படின்னு தான் சனிக்கு கொடுக்குறார். அப்போ அந்த 1 சனி அதிக தூரத்தில் இருக்கின்ற ஒளியை பெற முடியாத ஒரு அமைப்பு. இப்போ இந்த உலகியல் ஜோதிடத்தில் ஏன் வந்து வேத ஜோதிடத்தில் இந்த அமைப்பு இல்லை? நெப்டியூன், யுரேனஸ், ப்ளூட்டோ. ப்ளூட்டோ வந்து இப்போ கிரக அந்தஸ்தை எடுத்துட்டாங்க. தனி மனிதனுடைய ஆயுள் வந்து 60-80 இந்த அமைப்பு உள்ள தான் முடியும். சனி ஏன் வந்து அதையும் சொல்லிடுறேன். அதாவது உலகியல் ஜோதிடத்தில் தான் நெப்டியூன், யுரேனஸ்லாம் பார்க்குறோம். நெப்டியூன், யுரேனஸுக்கு நம்ம ஆட்சி வீடுகளும் கொடுக்கல. முதல்ல ராசிக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நெப்டியூன் யுரேனஸை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. யுரேனஸையும் நெப்டியூனையும் சேர்த்து பலன் அறிந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான பலன்களை சொல்ல முடியும். தப்பு. வேதிக் அஸ்ட்ராலஜியில் வந்து இந்த மாதிரி இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜியில் இல்லை. நீ நெப்டியூன் யுரேனஸுக்கு நீங்கள் கிரக அந்தஸ்து கொடுத்து ஜோதிடத்தில் சேர்க்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஆட்சி வீடுகளை கொடுக்கணும். நீங்கள் நெப்டியூன் யுரேனஸுக்கு போயிட்டு கும்பமும் தனுசும் ஆட்சி வீடுன்னு கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கின்ற சனியின் ஆட்சி வீடுகள், ஆட்சி வீடுகள் என்பது அதனுடைய வான் கோள பாதைகள் தான். ஆட்சி வீடுகள் என்பது அந்த கிரகம் சுற்றி வருகின்ற பாதை. அப்போ அந்த சுற்றி வருகின்ற பாதை தனி மனிதனை பாதிக்கின்ற இடம் கடைசியாக சனியின் வீடு என்று ஒளியின் அளவை வைத்து நிர்ணயிக்கப்பட்டு அதற்கு சனியின் ஒரு எண், ஒரே ஒரு எண் தான், 30-1 எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஒரே 1 எண் சனிக்கு கொடுக்கப்பட்டு சனியின் பாதையே தனி மனிதனை பாதிக்கின்ற இறுதி பாதை. ஏனென்றால் நன்றாக வாழ்கின்ற ஒரு மனிதன், உயிருடன் ஒரு 90 வயது வரை உயிருடன் இருக்கக்கூடிய மனிதனுக்கு 3 சுற்றுக்கள் சனி வரும். இந்த 30 வருஷம் 30 வருஷம் 30 வருஷம் இதில் தான் வந்து அற்பாயுள் விஷயங்கள் பிரிக்கப்படுகின்றன. முதல் சுற்று அற்பாயுள், இரண்டாம் சுற்று மத்திம ஆயுள், இறுதி சுற்று தீர்க்க ஆயுள் அப்படின்னு சனியை பற்றி குறித்து சொல்ல ஆயுள்காரகனாக சனியை வச்சதும் அதுதான். ஆனால் இந்த நெப்டியூன் யுரேனஸ் ஒரு முழு சுற்று சுற்றி வருவதற்குள் ஒரு தனி மனிதன் இறந்து விடுவான். ஒரு தனி மனிதன் இந்த நெப்டியூன் யுரேனஸை சுற்றி வரும்போது ஒரு முழு சுற்று சுற்றி வர்றதுக்குள்ள ஒரு தனி மனுஷன் இருக்கவே மாட்டான். இரண்டுமே 200-250 தனி மனிதனுடைய ஆயுளை விட அதிகமான ஆயுட்காலம் கொண்ட சுற்றுப்பாதையை கொண்ட கிரகங்கள் இவை. 100 தாண்டி தான் ரெண்டும். அப்போ இந்த 150-250 இவைகள் வந்து ஒரு மனிதன் தனி மனிதனுடைய ஒரு சுற்றுக்குள்ளே தனி மனிதன் இருக்கின்ற விஷயங்கள் தான் தனி மனிதனை பாதிக்கும். மற்ற விஷயங்கள் உலக அமைப்புகளை பாதிக்கும். உலக அமைப்புகளை பாதிக்குமா என்பது கூட எனக்கு தெரியாது. எனக்கு நான் உலகியல் ஜோதிடத்தில் விற்பனன் இல்லை, அதனால் அதை பற்றி பேசக்கூடாது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையில் அவர் அதே மாதிரி ஆட்சி வீடுகளையும் அதற்கு நீங்கள் இது கொடுக்க முடியாது. 1 டிகிரின்னு சனிக்கே ஒரு அளவுன்னு சொல்லி ஒரே ஒரு எண் அப்படின்னு சொல்லிட்டு கடைநிலை எண்ணாக சனிக்கு அவர் கொடுத்துட்டதுக்கப்புறம் மைனஸ்ன்னு போய்கிட்டு இருந்தால் மைனஸ் இருக்கும்போது இருக்கிற இடத்துல வந்து ஒளியே இல்லாத இடத்தில் மனிதனுக்கு வேலையே இல்லையே. ஒளி இல்லாத இடத்தில் மனித உயிருக்கோ உயிர்களுக்கோ வேலையே இல்லை. அதனால தான் வந்து அந்த நெப்டியூன் யுரேனஸுக்கும் அவர் கொடுக்கல. ஆட்சி வீடுகளும் கிடையாது. ஆட்சி வீடுகள் இல்லாத ஒரு கிரகத்தை வந்து நீங்கள் இதில் வந்து மேல்நாட்டு ஜோதிடம் துல்லியமாக இல்லாததற்கு காரணமே வந்து அந்த நெப்டியூன் யுரேனஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்கிறதுனால தான். ஆகவே வேத ஜோதிடத்தில் தூய்மை முழுதான பலனை அறியணும்னு நினைக்கிறவங்க யாருமே அந்த நெப்டியூன் யுரேனஸுக்குள்ளே வராதிங்க. சனியோடு நிறுத்திக்கோங்க. சனியை தாண்டி, சனியின் வான்கோள பாதை, சனியின் சுற்றுப்பாதையை தாண்டி மனிதனை, தனி மனிதனை பாதிக்கின்ற ஒளித்தன்மைகள் இல்லை அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஜோதிடமே சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளி அதை திருப்பி பிரதிபலிக்கின்ற கிரகங்களின் தன்மை இதுக்குள்ளதாங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளி அதை திருப்பி பூமிக்கு அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் பிரதிபலிக்கின்ற அமைப்பு, அந்த ஒளியில் சேர்ந்த
ஏதோ ஒன்றால் மனித மனம் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஜோதிடம். இதனுக்கு அடுத்து, இதற்கு அடுத்து அந்த கிரகங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய, அதற்கு அடுத்து இந்த கிரகங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் ஒளி. இப்போ இந்த மகம் ஜகத்தை ஆளும் அப்படிங்கிற ஒரு ஜெயலலிதாவுடைய கட்டுரையில் அந்த நட்சத்திரங்களுடைய நேர்கோட்டு அமைப்பை, ஒளிமைய புள்ளி அமைப்பை வந்து உங்களுக்கு விவரிச்சிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னாலும் நிச்சயமாக தெரியும். ஆகவே சரி, இப்போ வந்து இந்த கேள்வியின் அடிப்படையில் வந்து இந்த ஒளி தத்துவத்தை ஓரளவுக்கு விளக்குனேன். ஆனால் கேள்வி என்ன, ஜாகிர் ஒளி பொருந்திய இடமாக இந்து லக்னத்தை எடுத்துக்க முடியவே முடியாது. அவர் ஒரு எண்கள் கொடுக்கிறார். பதாலக்னம், ஜெயமணி மகரிஷி வந்து இந்த ஆருட லக்னம் பதாலக்னம்னு கொடுப்பார். அதாவது லக்னாதிபதி இருந்த வீட்டின் இடத்தின் எண்ணையும், அங்கிருந்து வந்து அந்த வீட்டிலிருந்து அதனுடைய கூடுதல் எண்ணையும் கூட்டி கழித்து வர்றதில் ஆருட லக்னம் பதாலக்னத்துடைய கணக்கு சொல்லுவார். அந்த பதாலக்னத்தின் அடிப்படையில் வந்து சில பலன்கள் நடக்கும்னு சொல்லுவார். அதற்கும் இதுக்கும் ஒரு சில சம்பந்தங்கள் இருந்தாலும் காளிதாசர் வேறு விதமாக சில ஒளி அமைப்புகளை சொல்கிறார். அதற்காக இந்து லக்னம் ஒளி பொருந்திய லக்னம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஒளி பொருந்திய அமைப்புன்றதை நீங்கள் வந்து நேரடியாகவே பார்த்துடலாம். உங்கள் அதைத்தான் நான் பாவக சுபத்துவம்னு சொல்கிறேன். பாவக சுபத்துவம் உங்கள் ஜாதகத்தில், இது வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும். இதை நீங்கள் இது வரைக்கும் நம்ம பாவக சுபத்துவத்தை பற்றி பேசலை. அதிக சுபத்துவம் ஒன்று சொல்லிடுறேன் பார்த்தீங்களா, நான் நூறு சதவீதம் ஒன்று சொன்னேன். உங்கள் ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும், இது 100% மாறாத விதின்னு சொன்னேன். அதே போல அதற்கு இணையாக உங்கள் ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள பாவகத்தை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். அந்த பாவகத்தின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அதுதான் அந்த பாவகம்தான். உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் குரு இருக்கிறாரோ, குரு பார்க்கிறாரோ, சுக்கிரன் இருக்கிறாரோ, சுக்கிரன் பார்க்கிறாரோ, ஒளிபொருந்திய சந்திரன் இருக்கிறாரோ, சந்திரன் பார்க்கிறாரோ, இவர்கள் மூவரும் சேர்ந்து, புதனோடு சேர்ந்து இந்த 4 சுபகிரகங்களும் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு பாவகத்தை அதிக சுபத்துவமாக ஆக்குகிறார்களோ அந்த பாவகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதை வந்து நீங்கள் ரெண்டாக மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்து லக்னம்னு இப்படி கொண்டு வரக்கூடாது. இந்து லக்னம் ஒளி பொருந்திய லக்னம் இல்லை. நேரடியாகவே எதையுமே ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஜோதிடத்தில் கொண்டு வந்துடணும். எந்த பாவகம் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கிறது, பாவக சுபத்துவத்துக்கு இதுக்கு தான் நான் வந்து விளக்கம், பாவக சுபத்துவம் அப்படிங்கிறதுல இதுக்கு தான் நான் சில விளக்கங்களை சொன்னேன். என்ன விளக்கங்களை சொன்னேன், ஒரு லைவில் கூட சொன்னேன் பாருங்கள். இந்த பாவக சுபத்துவன்றதை விளக்கிறதுக்காக தான், ஏன்னா எல்லாவற்றையும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு போனால் ஓடி போயிடுவீங்க, அப்படியே சுத்தமாக இதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தால் இருந்தாலும் என்ன எவ்வளோ குழப்பம் அப்படின்ட்டு ஓட்டு போயிடுவீங்க, வீடியோவையும் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இதை சொல்லும்போது அந்த பாவக சுபத்துவத்தையும் கிரக சுபத்துவத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது பலன்கள் அப்படியே இது பண்ணிட்டு வரும். படப்படப்படன்னு ப்ரெடிக்ட் பண்ணாலும் நான் அதையும் என்ன ஏரியாமல் சேர்த்து தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதில் உங்களுக்கு சொன்னேன். உதாரணமாக ஒரு லைவில், நம்ம யூடியூப் லைவில் பேசும்போது ஒருத்தர் வந்து இது என்னன்னு கேட்டார். திருப்பி அதைத்தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதாவது எந்த பாவகம் சுபத்துவமாக இருந்தால் எந்த தொழில், விருச்சிகம் சுபத்துவமாக இருக்கதா, மார்க்கெட்டிங், இருக்கட்டிங், இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், அதை கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். ஐயா, காலபட்சனுடைய 8 வீடு ஆயுள் ஸ்தானம், அதனால் ஆயுள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்களா? ஆமாம், மரணத்திற்கு பின் கிடைக்கும் லாபம், மரணத்திற்கு பின் கிடைக்கும் லாபம், மருத்துவத்தால் கிடைக்கும் லாபம், இது போன்ற அமைப்புகளுக்கு அந்த விருச்சிகம் வலுவாக இருக்க வேண்டும். விருச்சிகம் சுபத்துவமாகி விருச்சிகம், ஏன்னா நிறைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஏஜிஎம்மோ டிஜிஎம்மோ ஒரு பெரிய அதிகாரி இன்சூரன்ஸில் வந்திருந்தார். நான் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னார், உள்ளே வந்தவொடனே சொன்னார், இன்சூரன்ஸ் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் தான் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறேன். இன்சூரன்ஸில் நான் மிகப்பெரிய அதிகாரினார். நான் சொன்னேன், உங்கள் இன்சூரன்ஸாக உங்களுடைய விருச்சிக ராசியை, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம சொன்னேன், உங்கள் ராசியை, விருச்சிக ராசியை, விருச்சிக ராசியவும் செவ்வாயும், செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார், விருச்சிகத்தை நிச்சயமாக குரு பார்க்கிறார், விருச்சிக அந்த குரு பார்த்த செவ்வாய் வந்து விருச்சிகத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு அந்த உயர் அதிகாரிக்கு சொன்னேன். அப்படியே அசந்து போய் நின்று பார்த்தாரு, எப்படி அப்படி என்னங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ரிஷபத்தில் குரு இருந்து விருச்சிகத்தை பார்க்குறார், அப்புறமா ஜாதகத்தை காட்டார், ரிஷபத்தில் குரு இருந்து விருச்சிகத்தை பார்க்குறாரு, செவ்வாய் சுக்கரனோடு இணைந்து அதே குருவின் பார்வையினே இருக்கிறார் அப்படின்னார். அவ்வளோதான். அதாவது அந்த மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸு, அதே மாதிரி அன்னைக்கு லைவில் சொல்லும்போது பாய்லர் ஆப்ரேட்டருக்கு என்னவாக இருக்கிறான்ற போது அடுத்த கேள்விக்கு அப்படியே நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம், மேஷத்தை மேஷம் சுபத்துவமாகி மேஷத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்கிறார்,
நம்ம பார்த்த உடனே உடனே மேஷத்தை குரு பார்த்தாரு. மேஷத்தில் மேஷத்தை பார்க்கின்ற சந்திரனும் சுகத்துவமாக இருந்தது இல்லையா. ஆக இந்த லக்னத்தை ஒளிபருந்திய இடமாக நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பாவக சுபத்துவம் என்பதை புரிந்து கொண்டு, பாவக சுபத்துவம் ஒரு பாவகம், அந்த நான்கு விதமான அமைப்புகள் நீர் நிலம் காற்று நெருப்பு, நீர் நிலம் காற்று நெருப்பு அந்த நான்கு விதம், மூன்று விதமான சரம் ஸ்திரம் உபயம். அப்போ அது நில ராசியா நீர் ராசியா காற்று ராசியா என்ன விதமான ராசி என்பதை புரிந்து கொண்டு மூன்றில் என்ற சரம் முதல் தரமானது, நடுத்தரமானது ஸ்திரம், மூன்றாவது கடைநிலையானது உபயம் என்பதையும் புரிந்து கொண்டு அந்த பாவகத்தில் ஒட்டுமொத்தமான சுபக்கிரகங்கள் எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவகம் அந்த மனிதனுக்கு ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களில் லாபம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த பாவக சுபத்துவம் என்பது நிலையானது, கிரக சுபத்துவம் என்பது தசாபக்திகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவக சுபத்துவம் நிலையானது, எந்த பாவகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த பாவகத்தின் இயல்புகள் வழியாக அந்த மனிதர் லாபத்தை சம்பாதிப்பார். இதில் வந்து 6, 8, 12 கொண்டு வர வேண்டாம், லக்னத்தையே கொண்டு வர வேண்டாம். லக்னம் அதிகமாக சுபத்துவமாக இருந்தால் லக்ன கிரகத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லக்னத்துடைய ஆதிபத்திய விஷயங்களில் அவர் நல்ல பலன்களை அனுபவிப்பார். சரி, ஒருத்தர் கண்டு கல்யாணம் பண்ணவுடனே பொண்டாட்டி மூலமாக அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறார், 7 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கிறார், இப்படி தான் வந்தோம். நீங்கள் 7 பாவகம் அதிகமான சுபத்துவ அமைப்போடு இருக்கிறது, துலாமும் ரிஷபமும் வலுவாக இருக்கின்றன. ஏன்னா பெண் இல்லையா, பெண் மனைவியை குறிக்கின்ற இரண்டு வீடுகள் என்ன, குறிப்பாக மனைவியை குறிக்கின்ற பொதுவான வீடு ரிஷபம் தான். பொண்டாட்டியால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டியை அனுப்பிச்சு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றவர், மனைவி வந்ததுக்கு பிறகு மனைவியோட சொத்தை அனுபவிக்கிறவர், இவர்கள் அனைவருடைய ஜாதகங்களை பார்த்தீர்களானால் ரிஷபமும் சுக்கிரனும் அதிகமான சுபத்துவமாக இருக்கும். இதில் வந்து மாற்றமே கிடையாது. ரிஷபம் ஏன் ரிஷபம்னு சொல்கிறேன், துலாத்தை கூட ஏன் அடுத்து சொல்கிறேன், காலபுருஷனின் இரண்டாவது பெண் ராசி. பெண் ராசியாகிய ரிஷபம் அதிகமாக வலுத்து பாவக்கிரகங்கள் உட்காராமல், இதைத்தான் பாவக சுபத்துவம்னு சொல்கிறேன், பாவக சுபத்துவம் கிரக சுபத்துவம். அப்போ அந்த பாவக கிரக சுபத்துவங்களை வைத்து தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர, ஜாகிர் இந்த லக்னம் இது போன்ற துணை அமைப்புகளில் மாறவே மாறாதீங்க. மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ஒன்று சொல்லிடுறேன், அனைத்து துணை விதிகளும் நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும வலுக்குழுக்குள்ளே அடக்கமாயிடும். எல்லா ஸ்டெப்பையும் விட மேலே தான் அது. அப்போ எப்பொழுது என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள விஷயங்களை நான் சொல்லுகின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ, பாவகம் ஆதிபத்தியம் காரகம் அத்தனை விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போது ஒரு முழுமையான, இங்கே அங்கெல்லாம் மனசை தளரவிடாதீங்க, நான் வந்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஆய்வு செய்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த மூளை குழம்புற விஷயத்தெல்லாம் என்கிட்டயே விட்டுருங்க, நான் குழம்பிட்டேன் ஏற்கனவே நான் குழம்பிட்டு தான் ஒரு தெளிவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நான் சொல்லுவதில் ஒரு, ஏன்னா நான் ஒரு அரைகுறையாக சொல்கிறதில்ல, பார்க்கலாம் அனுமானம் இதாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட 100% கரெக்டாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவேன், 100% நிச்சயமாக கரெக்டாக இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து சில விஷயங்களை தப்பு பண்ணுவோம், அவசரத்தில் மூட் ஆஃபில். ப்ரெடிக்ட் வந்து எல்லாருக்குமே மாறும், எல்லாருக்குமே மாறும். அதாவது பலன் சொல்வதற்கு, பலன் அறிவதற்கு தடுமாற்றம் இல்லாத மனநிலை கண்டிப்பாக அவசியம். தடுமாற்றம் இல்லாத மனநிலை உறுதியாக அவசியம். அது இல்லாமல் நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, தடுமாற்றமே இல்லாமல் நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. உறுதியான மனநிலை கொஞ்சம் நல்ல மூடு, ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண சாஸ்திரம் கிடையாது. அனைத்து இதையும் அப்படியே மண்டையில் இறக்கி ஏற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். வீட்டில் வந்து பொண்டாட்டிகளோட சண்டை போட்டுக்கிட்டு வந்து நான் ஆஃபீஸில் வந்து உட்காந்தேன்னா அன்றைக்குள்ளே எனக்கு ப்ரெடிக்ஷன் தடுமாறத்தான் செய்யும். ஏதோ ஒன்று எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு சங்கடம் வந்து விட்டது, யாரோ ஒருத்தர் என்னை திட்டிட்டாரு அல்லது நான் ஒருத்தரை திட்டிட்டேன் அல்லது ஒரு எல்லாருமே மனுஷர்கள் தானே. அப்போ அந்த மாதிரியான ஒரு சங்கடமான மூடில் மனம் அங்கே பார்க்கின்ற கட்டங்களில் இருக்கவே இருக்காது. பார்க்கின்ற கட்டங்களில் இல்லாத போது ஏதாவது ஒன்று தடுமாறலாம். லைவுக்கு வரேன், 7 மணி ஆகிடுது, சீக்கிரம் ஆகிடுது, 7 மணி அந்த டென்ஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க,
டென்ஷன் ஆயிட்டேன்னா அது வந்து யாராக இருந்தாலும் எத்தகைய பெரிய ஜோதிடராக இருந்தாலும் ஜோதிடமே இல்லை, அறிவை கொண்டு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருந்தால் தடுமாறத்தான் செய்யும். ஆகவே சில நிலைகளில் நீங்கள் இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களை மட்டும் எடுத்துக்காம நான் சொல்லுகின்ற முக்கியமான ஹையர் எண்டு விஷயங்கள், பாவக சுபத்துவம், ஆதிபத்திய சுபத்துவம், காரக சுபத்துவம், இதை இதுங்களை அப்படியே இது பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக. ஆனால் அந்த முதல் கேள்விக்கு பதில் சொன்னல மிருத்யோவஸ்தை, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான ஒரு அமைப்பு தான். இந்த லக்னம் என்பதை நீங்கள் வந்து தெளிவாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் இந்த லக்னம் லக்னத்தில் இருக்கின்ற சுப கிரகங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்து லக்னத்தில் அமரும் சுப கிரகத்தின் தசையில் அந்த ஜாதகன் பொருளாதார ராஜயோகத்தை, அதாவது பணவரவினை, கோடீஸ்வர யோகத்தினை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. சில நிலைகளில் நான் பார்த்துருக்கிறேன், அது உண்மைதான். இந்து லக்னத்தை பார்க்கும் சுப கிரகத்தின் தசையில் லாபங்கள் கிடைக்கும், உண்மைதான். ஆனால் மற்ற விதிகளும் பொருந்தி வரணும். இந்த லக்னம்ன்றது அதை தான் நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், இந்த காளிதாசருடைய இந்த விதி எல்லா நான் பார்த்த அனைத்து ஜாதகங்களிலும் பொருந்தி வருகிறதுன்னு ஒரு சேலம் மாநாட்டில் நான் பேசினேன். ஆனால் அதில் நான் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற துணை அமைப்புகள் ஒத்தே மற்ற அமைப்புகள் ஒத்துருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், அந்த இந்து லக்னத்தின் தசை பருவத்தில் வரணும். அஞ்சு வயசில் வந்து 20 வயசில் முடிஞ்சு போச்சுன்னா அந்த இந்து லக்னத்துடைய தசை, 65 வயசில் வந்து 80 வயசில் முடிஞ்சதுனாலும் கிடையாது, தசை பருவத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இத்தனை விதிகளும் ஒருங்கிணைந்து இந்து லக்னத்தில் வருகின்ற தசை அமைப்புகள் நடக்கும்போது ஒருவர் முழுக்க முழுக்க நல்ல விதமாக அபாரமான பணத்தை, நல்ல விதமாக இல்லை முழுக்க முழுக்க அபாரமான பணத்தை சம்பாதிப்பதை பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்து லக்னத்தை இப்படி புரிந்து கொள்ளாமல் நான் சொல்லுகின்ற பாவகமே, எந்த பாவகம் அதிகமான ஒளித்தன்மையோடு இருக்கிறதோ அந்த பாவக ரீதியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் பாருங்கள், அந்த பாவக ரீதியில் அந்த ஜாதகர் ஈடுபடுவார், அதில் சம்பாதிப்பார். எப்படி நான் வந்து ஒரு ஜாதகத்தில் 100% ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் 100% அமையும்னு சொல்கிறனோ, அதை இனிமேல் வந்து எப்படி பாவகத்தை கிரகத்தோட கனெக்ட் பண்ணுறதுன்றதையும் சொல்லித்தரேன். சரி, இதோட இது இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நாளையிலேருந்து இன்னும் வேறு சில கமெண்ட்டுகளுக்கு பதில் சொல்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.